பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த 2010 இந்த ஏலியாஸ் மினிஸ்ட்ரி என்கிறதான ஊழியத்தை நாங்கள் 13 செய்து கொண்டு வருகிறேன். உத்தரப்பிரதேசத்திலே சோன்பத்ரா என்கிற மாவட்டத்தில் நம்முடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கர்நாடகாவில் பீதர் என்கிற மாநிலத்திலேயும் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதுபோக ஆந்திராவில் நெல்லூர், சித்தூர் போன்ற பகுதிகளிலும் இன்னும் தமிழ்நாட்டிலும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4-5 மாநிலங்கள் ஒவ்வொரு மாதமும் பிரயாணம் செய்கிறோம். எனக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் அநேக தேவைகளும் உண்டு, அவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை, உற்சாகமான பிள்ளைகளை தேவன் வாலிப பிள்ளைகளை எழுப்பி தரட்டும் ஊழியத்துக்காக. அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம போன வாரம் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சில காரியங்களை குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. போன வாரம் நம்ம ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுத்து கானானுக்கு அழைச்சிட்டு வந்தார். ஆபிரகாம் செய்த சில தவறுகள், அதனால் நடந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள் இஸ்ரவேல், யாக்கோபு என்கிற இஸ்ரவேலுக்கு பிறந்த 12 பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள் எல்லாம் எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. யோசேப்பின் நாட்களில் போனவங்க அங்கேயே ரொம்ப காலம் அப்படியே இருக்கிறாங்க. ஒரு 400 420 அங்கே இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப காலம் அங்கே இருந்துட்டாங்க, அங்கே பழுகி பெருகிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவர்கள் அடிமைகளாகவும் அங்கே ஒடுக்கப்படுறாங்க. இப்போ முதல்ல சுதந்திரமாக இருந்த மக்கள் ஒரு காலத்துக்கு அப்புறம், 400 அப்புறம், 400 ஆகும்போது அடிமையாய் எகிப்தியர்களால் ஒடுக்கப்படுறாங்க. நல்ல செழிப்பாக இருந்த மக்கள் இப்போ ஒரு வேதனைக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவள் அந்த வேதனையையும் நெருக்கத்தையும் பார்த்து தாங்க முடியாமல் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, கதறாங்க. எங்களை விடுவிக்க ஆள் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு சொல்லி கதறாங்க. இப்படி கதறும்போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு மோசே என்கிறதான ஒரு இரட்சகரை எழுப்புகிறார். இந்த மோசே என்கிற ஒரு மனிதனை எழுப்பி, இஸ்ரவேல் சந்ததியில் லேவிய குலத்தில் பிறந்த மோசேயை எழுப்பி, எகிப்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலை விடுவித்து அழைச்சிட்டு வரும்படியாக அனுப்புகிறார். இப்போ இந்த மோசேயும் அவருடைய சகோதரனும் போய் பார்வனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் அங்கே பல காரியங்களை செய்கிறாரு, வாதைகள் உண்டாகுது. இந்த ஜனங்களை ஒரு கட்டத்தில் விடுவிச்சு அழைச்சிட்டு வர்றாங்க. இப்போ இந்த ஜனங்கள் விடுதலை ஆகி வரும்போது முதல்ல சிவந்த சமுத்திரம், அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியாமல் நிற்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க, என்ன மோசே, இந்த சமுத்திரத்தில் சாகிறதுக்கா நீ எங்களை இங்கே கொண்டுட்டு வந்த, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே அப்படின்னு முறையிடும்போது இந்த மோசே கர்த்தராகி ஆண்டவரிடத்தில் போய் முறையிடுறார். கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நீ என்கிட்ட வந்து ஏன் முறையிடுற, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துகிட்டு போ, சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து போடு, அப்போ சமுத்திரத்தின் நடுவே ஜனங்களை அழைச்சிட்டு போ. அதே போல் மோசேயும் அந்த சமுத்திரத்தை தன்னுடைய கையில் இருக்க கோலால் ரெண்டாக பிளக்க, ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரையிலே நடந்து போகிறாங்க. சமுத்திரம் ரெண்டாக பிளக்குது, இப்போ வெட்டாந்திரை உருவாகுது, தரையில் நடந்து போகிறாங்க. இப்போ இவன் அங்கே அந்த பக்கம் போன உடனே பின்னாடி திரும்ப பார்த்தா பார்வோனுடைய சேனை பின்தொடர்ந்து வருது. இப்போ மறுபடியும் மோசே அந்த சமுத்திரத்தினுடைய தண்ணீர் ஒன்றாய் சேரும்படி செய்ய பார்வோனுடைய சேனைகள் அங்கே அழிஞ்சிருது. இப்போ இவங்க பாட்டெல்லாம் படிக்கிறாங்க, பாட்டு படித்து சந்தோஷத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி துதிக்கிறாங்க ஆண்டவரை. இப்போ நம்மளும் அப்படித்தான், தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்போது சந்தோஷப்படுவோம், சாட்சியெல்லாம் சொல்லுவோம் எழும்பி. நம்மளும் இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல அடிக்கடி சில பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவோம், முறையிடுவோம், ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சார், அவர் செஞ்ச நன்மையை மறந்துடுவோம். இந்த ஈப்தியர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றினவ சமுத்திரத்தில் இருந்து ரெண்டாக பிளந்து அதன் வழியாய் தரையை கடப்பது போல கடந்து வர செஞ்ச ஆண்டவர்
எகிப்திய சேனைகளை பார்வனுடைய சேனையை சமுத்திரத்தில் மூழ்கடிச்சவர், இதை செஞ்சவர், இன்னும் என்ன வேணாலும் நமக்காக செய்வாருங்கிற நம்பிக்கை வரும்போது வர்றதே கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஜனங்களை மோசே சமுத்திரத்தை தாண்டி செங்கடலை தாண்டி அழைச்சிட்டு வர்றாரு. இப்போ இவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. இந்த ஜனங்கள் குடிக்க தண்ணி கேட்குறாங்க, மோசைக்கிட்ட முறையிடுறாங்க. மோசையும் ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு ஆகாரம் இல்லையே என்று சொல்லி முறையிடுறாங்க. மோசைக்கிட்ட இறைச்சி இல்லையே முறையிடுறாங்க. வானத்தின் மண்ணாவையும் கொடுத்து காடைகளையும் கொடுத்து அவர்களுக்கு இறைச்சியும் சாப்பிட்றதுக்கு மண்ணாவும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதி. அவர்கள் கேட்டது போல் ஆண்டவர்கிட்டவே முறையிடுறாரு, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இப்படி கொஞ்ச காலம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. தேவன் இவர்களுக்கு அற்புதத்தை செய்வார், அந்த அற்புதத்தை உடனே மறந்துடுவாங்க. அது செஞ்ச உடனே சந்தோஷப்படுவாங்க, அற்புதத்தை பார்த்துட்டு அடுத்து கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க. இப்போ நம்மளும் இப்படி தான் பல நேரங்களில். தேவநாயக கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே, ஒரு நன்மையை கொடுத்த உடனே சந்தோஷப்படுவோம், அல்லேலூயா சோத்திரம்னு சொல்லுவோம், சர்ச்சிலலாம் எந்திரிச்சு சாட்சி சொல்லுவோம். அடுத்து ஒரு சில நாளுக்குள்ளேயே அதை மறந்துடுவோம். இங்கே இந்த ஜனங்களும் அதே போல் இப்படி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி தேவநாயக கர்த்தரை கோபம் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அடிக்கடி பரிட்சை பார்க்குறாங்க, அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாங்க, மோசைக்கு விரோதமாகவும் எழும்புறாங்க. இப்போ இப்படி ஒரு பக்கம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி மோசைக்கு விரோதமாக எழும்ப, தேவனுக்கு விரோதமாக முறையிட, முணுமுணுக்க இப்படி ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஒரு முறை இந்த எண்ணாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணாகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. வழக்கம் போல் இப்போவும் இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, என்ன மோசே இந்த பாலைவனத்தில் வந்து நாங்கள் சாகும்படியாக எங்களை இங்கே கொண்டு வந்த, இந்த எகிப்திலே இருந்திருக்கலாமே நாங்கள், இங்கே மாதுளம் பழங்கள் இல்லை, பெரிச்ச மரங்கள் இல்லை, இங்கே சாப்பிட்றதுக்கு பழங்கள் இல்லை, இறைச்சி இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே, இங்கே குடிக்க தண்ணி இல்லை, எங்களை சாகடிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்தேன்னு திரும்பவும் முறையிடுறாங்க. வரும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் எத்தனை முறை தான் பொறுமையாக போவான்? அடிக்கடி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா வெறுப்பும் கசப்பும் வருமாறாதா? இங்கே தேவனுக்கு முன்னாடி ஒரு பக்கம் முறையிடுறாங்க, மோசைக்கு மேலே கோவப்படுறாங்க, மோசை மேலே கல்லெறிகிறாங்க, மோசை கேட்டு அடிக்கடி பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மோசையை பொறுத்து 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 பார்த்து ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து போகிறார். 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசை வழி நடத்திக்கிட்டு வர்றாரு, அடிக்கடி இதே போல் பண்ணுறாங்க. மோசை ஒரு கட்டத்தில் ரொம்பவும் பொறுமை இழந்துட்டார். இப்போ இங்கே பாருங்கள், இன்னும் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்போ முதல்ல போகல, திரும்பவும் அவர் மோசை ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இந்த ஜனங்கள் தண்ணி இல்லைன்னு கேட்குறாங்க, இந்த ஜனங்கள் இப்படி முறையிடுறாங்க, இவங்க பண்ணுற காரியங்களையெல்லாம் பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்போ கர்த்தரை ஆண்டவர் சொல்கிறாரு, ஏ மோசே, நீ உன் கையில் இருக்கிற அந்த கோலை எடுத்துக்கோ, கோலை எடுத்துக்கிட்டு நீ உன் சகோதரனாகி ஆரோனும் சபையாரை எல்லாம் கூடி வர செய்யுங்க, கூடி வர செஞ்சு அவர்கள் கண்களுக்கு முன்னே இந்த மக்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போல் கையில் கம்பு எடுத்துக்கணும், உன்னுடைய கோலை எடுத்துக்கணும், உன் சகோதரன் ஆரோனை கூட்டிட்டு இந்த ஜனங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கண்களுக்கு முன்னாடியே இந்த கண்களை பார்த்து பேசுங்க, இந்த கண்மலையை பார்த்து பேசுங்க, அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாயின்னு சொல்கிறார். இங்கே நல்லா கவனிக்கணும். கர்த்தராய் ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்கிறாரு, மோசே நீ என்கிட்ட வந்து முறையிட்ட, நான் உன் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டேன், நீ ஜனங்களுக்காக வந்து முறையிட்டதை நான் கேட்டேன், இப்போ உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துக்கோ, அந்த கோலை எடுத்துக்கிட்டு உன் சகோதரனையும் கூட்டிட்டு நீ அந்த கண்மலையில் கிட்ட வந்து நின்று ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அந்த கண்மலையை பார்த்து பேசு. நீ பேசும்போது அந்த கண்மலை தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை உனக்கு கொடுக்கும், அதை ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவருடைய மிருகங்களும் குடிக்கும்படி சொல்லுன்னு சொல்கிறார். இப்போ இந்த மோசை என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், 9வது வசனம்20வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தில் மோசே கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னது போல் கோலை எடுத்துக்கிட்டாரு. கர்த்தர் சொன்னது போல் கோலை கையில் எடுத்துக்கிட்டாரு, சகோதரனையும் கூட்டிக்கிட்டு கண்மலைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சொல்கிறாரு, கலகக்காரரே, ஜனங்கள் மேலே கோபம், ஏன்னா அவன் அப்படி பண்ணினாங்க, அவ்வளோ கலகம் பண்ணான், கலகக்காரரே கேளுங்கள்,
உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ? தண்ணி யார் கொடுக்க போறா? கர்த்தராகிய ஆண்டவர். இங்கே மோசே என்ன சொல்கிறாரு? நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன்னுடைய கையை ஓங்கி அந்த கண்மலை மேல் தன் கையில் இருக்கிற கோலினாலே கண்மலையை இரண்டு தரம் அடித்தார். உடனே தண்ணீர் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள்னு வேதம் சொல்லுது. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்மலை கிட்டே போய் நின்று நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். கோலை கையில் எடுத்துகிட்டு போ, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். ஆனால் மோசே இங்கே என்ன சொன்னதாக எழுதியிருக்குது? கையில் கோலை எடுத்துகிட்டு போன மோசே ஜனங்களை பார்த்து, கலகக்காரரே கேளுங்க, நான் உங்களுக்கு தண்ணி குடிக்க கொடுப்பனா? நாங்கள் உங்களுக்கு தண்ணி குடிக்க கொடுப்போமோ என்று சொல்லி கண்மலையை பார்த்து ரெண்டு நேரம் அடித்தார். ஆண்டவர் பேசதான் சொன்னார், அடிக்க சொல்லலை. இவர் ரெண்டு முறை அடிச்சிட்டார். அடித்ததும் ஆண்டவர் சொன்ன மாதிரி தண்ணி கொடுத்துட்டார். இப்போ இந்த தண்ணியை ஜனங்கள் குடிச்சிட்டாங்க. கலகம் பண்ணது ஒரு கூட்டம், அவன் கலகம் பண்ணி மோசேயை கோபப்படுத்துறதுனால மோசேக்கு கோபம் வந்து அந்த கோபத்தில் ஜனங்களை பார்த்து அவர் பேசிட்டார், கலகக்காரரே நான் உனக்கு கொடுப்பனா அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் பேசிட்டார். அது மட்டும் இல்லாமல் கண்மலையை பார்த்து அடிச்சிட்டார், ரெண்டு நேரம் அடித்தார். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? பேசுன்னு சொன்னார், இவர் அடிச்சிட்டார். இப்போ ஜனங்கள் தாகம் தீர தண்ணியும் குடித்தான், மிருகங்கள் குடிச்சிது, அவன் போயிட்டான். இப்போ யார் மாட்டிக்கிட்டா? மோசையை மாட்டிக்கிட்டார். எப்படி மாட்டிக்கிட்டாருன்னா, மோசையை ஆண்டு பேச தானே சொன்னார், மோசையை அடிக்க சொல்லலையே. நீங்கள் சங்கீத புஸ்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 106வது அதிகாரம் 32-33வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 106வது அதிகாரம் 32-33 ஆகிய வசனங்களை வாசிச்சிங்கன்னா, இங்கே வேதம் சொல்லுது, மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். ஜனங்கள் வந்து பயங்கர கோபத்தை ஊட்டுறாங்க ஆண்டவருக்கு. அவர்கள் நிமித்தம், இந்த ஜனங்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. இந்த மக்கள், இஸ்ரவேல் சந்ததி, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை ரொம்ப கோபம் ஊட்டுறாங்க, ரொம்ப அவங்க எரிச்சல் உண்டாக்குறாங்க. இப்படி இவங்க கோபம் ஊட்டுறதுனால பொல்லாப்பு யாருக்கு வந்துதான்? மோசேக்கு வந்துதான். இதில் மாட்டிக்கிட்டது யாரு? மோசே. மோசே என்ன பண்ணார்? மோசே ஒரு தவறு அங்கே நடக்குது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே, மோசையை கோபப்படுத்தினதுனால தன் உதடுகளினால் பதறி பேசினான். அந்த கோபத்தில் பேசிட்டார். என்ன பேசினார்? இவங்களை சொன்னேன்ல, நான் உனக்கு தண்ணி கொடுப்பனா? கோபத்தில் பதறி பேசி கண்மலையை அடிச்சிட்டார். ஒரு கோபத்தில் அவசரத்தில் பண்ணிட்டார். அது ஒரு டென்ஷன், அந்த ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், பதட்டத்தில் செஞ்சிட்டார். இதில் மாட்டிக்கிட்டது யார்? மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச பாவத்தினால, அவர்கள் தேவனுக்கு உரிய வனாந்தரத்தை செஞ்ச காரியத்தினால கர்த்தராகிய ஆண்டவர் மோசே கிட்ட முதல்ல சொல்லிட்டார், இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துக்குள்ளே இவங்க போக மாட்டாங்க, பாலும் தேனும் ஓடுகிறதான செழிப்பான கானான் தேசத்துக்குள்ளே இந்த ஜனங்கள் போக மாட்டாங்க, இவருடைய சந்ததியார் பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டார். அப்போ இந்த ஜனங்கள் ஏற்கனவே தள்ளப்பட்டாங்க, இவங்களுக்கு கானானில் இடம் கிடையாது, அது முதல்ல சொல்லிட்டார். ஆனால் மோசைக்கு இடம் இருக்குது. மோசை அப்படி முதல்ல சொல்லலை. இவன் ஏற்கனவே செஞ்ச தப்புக்காக இவனுக்கு இவனுக்கு சொல்லிட்டார், நீ வனாந்தரத்தில் தான் சாக போகிற, அத்தனை பேரும் வனாந்தரத்திலே சாவ, அடுத்த சந்ததிகள் தான் அங்கே போகும் கானானுக்குள்ளே, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் அடுத்த சந்ததிக்கு தான், உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதனால தான் அந்த 40 வருஷம் அவங்க அப்படியே சுற்றுறாங்க வனாந்தரத்தில். இப்போ இங்கே வனாந்தரத்தில் சுற்றி சுற்றி அலைஞ்சி கடைசியில் அங்கேயே செத்தாங்க. இப்போ மோசேக்கு அப்படி சொல்லலாண்டவர். ஒரு கட்டத்தில் மோசையை பார்த்து அந்த விக்கிரக வழிபாடுங்கிற சம்பவம் நடக்கும்போது சொல்கிறாரு, ஏ மோசே நீ விலகிக்கோ, இந்த ஜனங்களை நான் அழிச்சிட்டு ஒன்னிலிருந்து சந்ததியை நான் உண்டாக்குதேன்னு சொன்னார். மோசைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது மோசைக்கு. ஆனால் அந்த மோசையே இந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் பேசுன்னு சொன்ன இடத்துல அடித்ததுனால
இந்த ஜனங்களால் மோசேக்கும் கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டிய வாய்ப்பு மறுக்கப்பட்டது. உபாகமத்தின் புஸ்தகம் 32:50-52 அங்கே வந்த 3 வசனங்கள், இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரர்களே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் என் கட்டளையை மீறினதினாலே, பார்த்தீங்களா அங்கே வசனம் சொல்லுதாங்க, அன்று சொல்கிறாரு உபாகம புஸ்தகம் 32 மோசேயை பார்த்து சொல்கிறாரு, என் கட்டளையை நீ மீறினதுனால. ஏன்னா அந்த ஜனங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுருக்கணும், நான் சொன்னது போல் செய்யாமல் நீ என் கட்டளையை மீறி நான் பேச சொன்ன இடத்துல நீ அடித்ததுனால நீ கானானுக்குள்ளே போக மாட்டேன், நீயும் போக மாட்டேன், உன் சகோதரன் ஆரோனும் போக மாட்டான், நீங்கள் 2 பேருமே போக மாட்டீங்கன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த இஸ்ரேவேல் ஜனங்களையும் 40 வருஷம் வழிநடத்திக்கிட்டு வந்த ஒரு தலைவன், 40 வருஷம் அவரும் பெரிய கூட்டத்தை வழிநடத்திக்கிட்டு வர்ற ஒரு தலைவன், நீ அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டேன், எவ்வளோ பரிதாபமான ஒன்று. மோசேயை போல தேவனை முகமுகமாய் தரிசித்த ஆள் உண்டா? மோசேயை பாருங்கள், 2 முறை 40 இரவு 40 பகல் தேவனோடு கூட இருந்தார். மோசேயை போல் அப்படி இருந்த மனுஷன் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட மோசே, இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்திக்கிட்டு வந்த மோசே, 40 வருஷ காலம் இந்த இஸ்ரேவேலுக்கு தலைவனாக இருந்த மோசே எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பார், இந்த ஜனங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வழிநடத்திட்டு வந்துட்டுருப்பார், இந்த ஜனங்களை எத்தனை முறை முறையிட்டு மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, எத்தனை முறை மோசேக்கு விரோதமாக எழும்புனாங்க, கல்லால் அடித்தாங்க, மோசையை பேசுனாங்க, விரோதமாக கூட்டம் கூடுனாங்க, என்னதான் பண்ணாலும் இந்த மோசே இந்த ஜனங்களை சரியாக வழிநடத்திக்கிட்டே வர்றாரு. இந்த மோசே இந்த ஜனங்களுக்காக என்ன கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் உடனே ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறது, குடிக்க தண்ணி இல்லையா சரி ஆண்டவர்கிட்ட முறையிடுறது, சாப்பிட ஆகாரம் இல்லையா ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறது. இந்த ஜனங்களுக்காக மோசே இந்த ஜனங்களை ஆண்டவர் அழிக்க போகிறேன்னு சொல்லும்போதும் கூட மோசே குறுக்க வந்து நின்று, நீங்கள் அப்படி இந்த ஜனங்களை அழிக்கிறதா இருந்தால் முதல்ல ஏன் பேர் உங்கள் புஸ்தகத்துலேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஜனங்களுக்காக முன்னுக்கு வந்து நின்ன மோசே எவ்வளோ நல்ல மனிதன் பாருங்கள், எப்படிப்பட்ட மனிதன். இன்றைக்கி யாராவது அப்படி சொல்லுவாங்களா, என் ஊர் அழிக்கிறதுக்கு பதிலாக என்ன அழிங்கப்பா, நீங்கள் சொல்லுவீங்களா என் ஊர் அழியக்கூடாது, வேணா என்ன வேணால் அழிச்சிருங்க, யாருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வரும்? நானும் அப்படி சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க, இந்த பூமியில் அப்படி யாருமே கிடையாது. இந்த ஜனங்கள் காக்கப்படுறதுக்காக என்ன வேணால் கொல்லுங்க, ஏன் பேரை வேணால் எடுத்து போடுங்க, யார் சொல்லுவா? பரலோகம் போகணும் தானே இவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவர் புஸ்தகத்திலேருந்து உங்கள் புஸ்தகத்திலேருந்து ஏன் பேரை எடுத்து போடுங்க ஆண்டவர் சொல்லுவோமா யாராவது? அந்த ஜனங்களுக்காக மோசே ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறார், உம்முடைய புஸ்தகத்திலேருந்து என் பேரை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு. அந்த ஜனங்களை மோசே எவ்வளவு நேசிச்சிருப்பார், இப்போ அந்த ஜனங்களை எந்த அளவுக்கு அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருப்பார், இவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும், 40 வருஷம் வழிநடத்திக்கிட்டு வரோம், இவ்வளோ பிரயாசப்பட்டோம், இந்த தேசத்தை பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம், எவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்திருப்பார் இந்த கானானுக்குள்ளே போகணுன்னு. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நீ என்ன ஜனங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்ட, நான் பேசின்னு சொல்ல இடத்துல நீ பேசாமல் நீ 2 முறை கண்மலை அடித்த, ஜனங்கள் முன்னாடி என்னை நீ அவமானப்படுத்திட்ட, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாக போயிட்ட. அந்த இடத்துல கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம், யாராக இருந்தாலும் சரி. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா கீழ்ப்படிஞ்சே ஆகணும், கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் நீ எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் சரி, எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத உன் ஜெபமும் உன் உபவாசமும் உனக்கு பலன் கொடுக்கவே செய்யாது. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம், நீ கீழ்ப்படியனுடைய வார்த்தைக்கு, நீ கீழ்ப்படிஞ்சால் தான் அவர் உனக்கு செவி கொடுப்பார். இங்கே பாருங்கள், மோசே செய்த ஒரு தவறு, 40 வருஷம் பிரயாசப்பட்ட மோசே கடைசியில் அந்த கானானுக்குள்ளே போக முடியலை. இங்கே 52 உபாகம புஸ்தகம் 32:52 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார். இந்த மோசேயை சொல்கிறார், வேணா ஒன்று பண்ணும், நீ வா இந்த மலையில் வந்து நில்லு,
அந்த தேசத்தை பாரு. நீங்கள் அந்த புஸ்தகம் வாசிச்சு பாருங்கள், உபாகம் புஸ்தகம் 32 அதிகாரம் ஃபுல்லாக இந்த மோசையை அழைச்சிட்டு வந்து கர்த்தராகி ஆண்டவர் மலை மேலே நிறுத்திட்டு சொல்கிறாரு, நீ பார், சுற்றி இருக்கிற எல்லையை பார், யூதர்களுக்கு கொடுக்குற அந்த எல்லையை பார், இஸ்ரேலோட எல்லையை பார், எல்லா எல்லையும் காற்றாரு, தூரத்தில் நின்று தூரம் நின்று பார். ஆனால் தேசத்துக்குள்ளே நீ போக மாட்டேன், உன்னால் போக முடியாது, உன்னால் அனுமதிக்க முடியாது, ஏன்னா நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. சில நேரங்களில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அப்படி தான் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் கீழ்ப்படியாமை. கர்த்தருக்குள்ள அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணமே இன்னும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கீழ்ப்படியலை. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டு ஆசீர்வதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், இன்னும் ஏதோ ஒரு காரியத்தில் கீழ்ப்படியலை. நீ கீழ்ப்படிஞ்சால் மாத்திரம்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவன் உனக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. இந்த மோசையை பாருங்கள், எவ்வளோ பரிதபிக்கப்பட்ட நிலைமை. இவ்வளோ தூரம் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்து மலை மேலே ஏறி நின்று இதுதான் அந்த கானான் தேசம் சொல்லி காட்டுறாரு. மோசை கண்ணால் பார்க்குறாரு, இந்த தேசம்தான் மலை மேலே நின்று சுற்றில் இருக்கிற எல்லைகளையெல்லாம் காட்டுறாரு. எந்தெந்த இடங்கள் யாருக்கு கொடுக்க போகிறேன்னு காட்டுறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் உள்ளே போக முடியாது, இந்த மோசையை உள்ளே அனுமதிக்கலை. மோசையை கடைசியில் அங்கே அந்த மலையில் மறைச்சு போகிறார். வேதம் சொல்லுது, மோசையை கர்த்தர் அடக்கம் பண்ணினார். இன்றைக்கு வரைக்கும் மோசையினுடைய கல்லறை எங்கே இருக்குன்று யாருக்கும் தெரியாதுன்னு வேதம் சொல்லுது. உண்மை, மோசை அடக்கப்பட்ட இடம் இன்றை வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வேதம் சொல்லுது, கர்த்தர் மோசையை அடக்கம் பண்ணினார். இந்த பூமியில் பிறந்த மனுஷனை யாரையாவது ஒருத்தரை தெய்வம் அடக்கம் பண்ணினார் சொன்னால் அது மோசையை மாத்திரம்தான். ஒரு மனுஷன் இறந்தால் மனுஷன்தான் அடக்கம் பண்ணுவாங்க, நம்ம அப்படித்தானே பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம் கர்த்தரே மனுஷனாகிய மோசையை அடக்கம் பண்ணினார்னு வேதம் சொல்லுது. மோசையை மறித்ததும் அவரே எடுத்து அடக்கம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு மோசைக்கும் கர்த்தருக்கும் உள்ள சிநேகம் இருந்தது, அந்த அளவுக்கு மோசைக்கும் ஆண்டவருக்கும் நெருக்கம் இருந்தது. நீ எவ்வளவுதான் தேவனுக்கு நெருக்கமான மனிதனாக இருந்தாலும் சரி, நீ வேதம் வாசிக்கிறவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு ஜெபிக்கிறவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு ஓடி ஓடி ஊழியம் செய்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, தேவனை முகமுகமாக நீ தரிசிக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, நீ செய்ய வேண்டியது கீழ்ப்படியது. நீ கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவன் உனக்கு செய்ய நினைத்திருக்கிற நன்மையை செய்யவே முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவது, இந்த மோசிய நிலைமையை பார்த்து ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தால் இப்போ நீங்கள் திருத்திக்கோங்க. எந்த காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு உங்களை நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை வரலைன்னு பாருங்கள். எதில் இன்னும் தேவன் விரும்பாத காரியங்கள், குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்து அதை சரி செய்ய பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகுங்க. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்க. வேதத்துக்கு கீழ்ப்படியுங்க. நீங்கள் கீழ்ப்படியும் போது அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா கிருப இறக்கமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். மோசேயின் கையினாலே நீர் பலத்த காரியங்களை செய்ததாக வேதத்திலே சொல்லியிருக்கிறது ராஜா. பெரிய பெரிய அற்புதங்களை காரியங்களை செய்தீரப்பா. அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த மோசையின் கையினால் பெரிய காரியங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த மோசை கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனது. அதற்கு காரணம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, ஒரு காரியத்தில் தவறுனதுனால மோசை பட்ட பிரயாசங்கள், மோசை எடுத்த முயற்சிகள் எல்லாம் மோசைக்கு கைகூடாமல் போனது. தேவாதி தேவனே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இப்பொழுது அதை நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துவீராக. இவர்களை ஆசீர்வதிக்கவே நீர் விருப்பமாக இருக்கிறீர். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாமல் இந்த இடத்துல இருப்பார்கள் என்று சொன்னால், எந்த காரியத்தில் இவர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லையோ அதை இவர்கள் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு இப்பொழுது உதவி செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகள் தன் தவறுகளை திருத்திக் கொள்ள உம்முடைய சமூகத்தில் ஒப்புரவாக உதவி செய்யும். நீர் இவர்களை ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும்,
இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.